வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் பெண் சுகத்திற்காக தன்னுடைய மகனிடம் முதுமையை அளித்து இளமையை வாங்கி சுகத்தை அடைந்தவர் யார் தெரியுமா நகுஷன் பாம்பாக மாறிய பிறகு அவனுடைய மகன் யயாதி பொறுப்பேற்றான் அவன் அழகிலும் வீரத்திலும் சிறந்தவன் இவனிடம் ஒரு நல்ல பழக்கம் உண்டு அது என்னவென்றால் இவருக்கு கோபமே வராது இவருடைய பொறுமையை வியாசரே பாராட்டினாராம் இந்த அசுர குருவான சுக்கராச்சாரியார் தன்னுடைய மகள் தேவயானியை திருமணம் செய்து வைத்தார் அந்த இனிதே நடத்திய இல்லறத்தில் யது துருவஸ் என்ற இரண்டு மகன்கள் பிறந்தனர் பொறுமைசாலியான யயாதிக்கு இறைவன் சோதனையை கொடுத்தார் ஒரு நாள் அசுரகுல மன்னனான விருஷவர்பனை அவர்களின் குலகுருவான சுக்கராச்சாரியார் அழைத்தார் விருஷா என் மகள் தேவயானியை யயாதிக்கு திருமணம் செய்து வைத்துள்ளதை நீ அறிவாய் கணவன் இல்லாத நேரத்தில் அவளுக்கு உற்ற துணையே யாரும் இல்லை எனவே உன்னுடைய தேவயானியுடன் அரண்மனையில் தங்கட்டும் தேவயானியும் அவளும் ஒன்று சேர்ந்து இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருப்பார்கள் தோழிகளாகவும் விளங்குவார்கள் என்றார் விருஷவர் குளக்குருவின் கட்டளைக்கு அடிப்பணிந்தார் உடனடியாக சை வீட்டில் கொண்டு போய் சேர்த்தார் அவர்களும் உற்ற தோழிகள் ஆயினர் இந்த நேரத்தில் அரசாங்க பணியாக வெளியூர் சென்றிருந்த யயாதி வந்து சேர்ந்தார் தன்னுடைய அரண்மனையில் ஒரு அழகு சிலை நடமாடுவதை கண்ட மன்னன் அவளை யாரென்று விசாரித்து தெரிந்து கொண்டான் தோழியின் கணவன் என்ற முறையில் சண்மிஸ்டையும் யயாதியுடன் அடிக்கடி பேசுவாள் யயாதி பொறுமைசாலிதான் ஆனால் உணர்வுகள் இல்லாதவன் இல்லையே தன்னுடைய மனைவியை விட மிக்க சண்மிஷையை அவன் காதலிக்கவும் ஆரம்பித்தான் அந்த பேரரசின் வலைக்குள் விழுந்து விட்டாள் தேவயானிக்கு தெரியாது காதலர்கள் தனிமையில் சந்தித்தனர் தாலி கட்டி மனைவியாக்கினால் தேவயானிக்கு தெரிந்து விடும் என்று அவளையோ மனம் புரிந்து கொண்டான் பிறகென்ன தம்பதியரோ ஒளிந்து வாழ்ந்தார்கள் ஆனால் காலம் சும்மாக இருக்குமா சண்மிஸ்டை கர்ப்பவதி ஆகிவிட்டாள் பின்னர் தேவயானியை விட்டு பிரிந்து சென்று விட்டு அவளுக்கு தனி மாளிகை ஒன்றில் குடிவைத்தான் யயாதி இப்படியாக பல ஆண்டுகள் ஓடிவிட்டது அனு என்ற மகன்களையும் பெற்றாள் மூன்று குழந்தைகள் பிறக்கும் வரைக்கும் யயாதிக்கு தன்னுடைய முதல் மனைவியிடம் மாட்டிக்கொள்ளாமலேதான் இருந்தான் ஒரு நாள் தந்தையை தேடி குழந்தைகளோ அரண்மனைக்கு வந்துவிட்டனர் அவர்கள் தேவயானியின் கண்ணில் பட்டனர் மூவருமே யயாதியை அச்சில் வார்த்தது போலவே இருக்க சந்தேகப்பட்ட இது பற்றி சண்மிஷ்டையும் யயாதியும் தனக்கு செய்த துரோகத்தை அறிந்து கொண்டாள் அவள் யயாதியுடன் கடுமையாக சண்டை போட்டாள் அழுது புலம்பினாள் மா மன்னரே நீர் பொறுமைசாலி என்றும் அமைதியானவர் என்றும் பெயர் பெற்றிருந்தீர் உன்னுடைய அமைதியின் பொருள் இப்பொழுதுதானே எனக்கு விளங்குகிறது வளவளவென்றும் பேசுபவர்களை நம்பலாம் வாய் மோடி மௌனிப்பவர்களை நம்பவே கூடாது என்பது உலக வழக்கச் சொல் அதனை உண்மை என்று நிரூபித்து விட்டீர் இனி உம்மோடு வாழ மாட்டேன் என் தந்தை வீட்டிற்கு செல்கிறேன் சுக்கராச்சாரியார் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுகிறேன் என்று சபதம் செய்துவிட்டு அவனை பிரிந்து விட்டாள் தனக்கு ஏதோ நடக்கப் போகிறது என்பது யயாதிக்கு தெரிந்துவிட்டது அழுதுகொண்டே வீட்டிற்குள் வந்த தேவையானை தகப்பனிடம் நடந்ததையெல்லாம் சொல்லி எழுதாள் பெற்ற மகள் கண்ணீர் வடித்தாலும் போமா ஏதோ நடந்து விட்டது கட்டியவன்தான் உனக்கு புகழ் என்று கூறும் சாதாரண தந்தையா சுக்கராச்சாரியார் அசுரர்களுக்கே அவர் குருவல்லவா அல்லவா அதிகாரம் மிக்கவர் அவர் யயாதியை தன் வீட்டிற்கு வரச் சொன்னார் துரோகி உன்னிடம் இளமை இருக்கும் தைரியத்தில்தானே இப்படி காதல் நாடகம் நடத்தினாய் இனியும் உன்னை விட்டு வைத்தால் என்னுடைய மகளைப் போலவே அபலைகளை உருவாக்கி விடுவாய் சண்மிஷ்டை மீது நீ கொண்டது காதல் அல்ல காமம் அதனால்தான் மூன்று குழந்தைகள் பெரும் வரை இதனை மறைத்து வைத்திருந்தாய் கொடியவனே உனக்கு இளமை இருக்கும் தைரியத்தில் தானே இப்படி செய்தாய் ஒளியட்டும் உன் இளமை நீ கிழவனாக பூமியில் வளம்பா உன்னை பார்ப்பவர்கள் காமத்தால் அறிவிழந்த துரோகி என்று தூற்றட்டும் என்றார் சுக்கராச்சாரியார் யயாதி உடனடியாக இளவனானான் அசுரகுருவே தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் உங்கள் குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்கிறேன் தேவயானிக்கு அநீதி இழைத்து விட்டேன் எனக்கு தாங்கள் சாப விமோசனம் அளியுங்கள் என அவர் காலில் விழுந்தான் யயாதி நீ மீண்டும் இளமையை பெற ஒரே ஒரு வழி இருக்கிறது உன்னுடைய முதுமையை ஒரு இளைஞனுக்கு தாரை வார்த்து கொண்டு அவனுடைய இளமையை நீ வாங்கிக் கொள்ளலாம் இதனைத் தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லிவிட்டார் சுக்ராச்சாரியார் தேவயானையும் அவனுடன் வர மறுத்துவிட்டாள் அவன் வருத்தத்துடன் சண்மிஸ்டையிடமே சென்றான் அவள் யயாதியை கண்டு அதிர்ந்தாள் யயாதி பலரிடம் இளமையை ஆசித்தான் யார் தருவார்கள் அவன் கண்ணீர் வடித்த பொழுது ஒரே ஒரு இளைஞன் மட்டும் முன்வந்தான் வந்தவனோ வேறு யாரும் அல்ல யயாதி ஆசைப்பட்டு மணந்து கொண்ட சண்மிஷ்டையின் மகன் பூருதான் அப்பா தாங்கள் அளவேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு உதவுவதற்கு இந்த மகன் எப்பொழுதும் தயாராக இருக்கிறான் சொல்லுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அன்பு மகனே ஒரு தந்தை மகனிடம் யாசிக்க கூடாத ஒன்றை யாசிக்கிறேன் இந்த உலகத்திலே கொடுமையான வியாதி அது அதிகமாகவே உள்ளது உன்னுடைய பெரிய அன்னை தேவயானியை மனமுடித்திருந்தும் கூட அவளுடைய தோழியான உன்னுடைய அன்னை மீது ஆசைப்பட்டேன் மன்னர் குலத்துக்கு இது தர்மம் தான் என்றாலும் பெரியவளோ கோபித்துக் கொண்டு போய்விட்டாள் என்னுடைய மாமனார் சுக்கராச்சாரியார் என்னுடைய இளமையை பறித்து விட்டார் உடல்தான் முதுமை அடைந்துள்ளதே தவிர மனதில் இளமை உணர்வு அகல மறுக்கிறது இந்த நோயிலிருந்து விடுதலை வேண்டுமானால் எனக்கு இளமை மீண்டும் வேண்டும் இளமை திரும்பினால்தான் உன் தாயோ என்னை அருகே அனுமதிப்பாள் என்று கண்ணீர் வடித்தான் தந்தையின் நிலையை மகனுக்கு புரிந்தது அவர் தந்தையை கட்டி அணைத்தான் அருமை தந்தையே தாங்கள் மட்டுமல்ல இளமை சற்றும் மாறாத லோகத்திலேயே ரூபவதியான என்னுடைய தாய்க்கும் பெற்ற கடனை தீர்க்கும் நேரம் வந்திருக்கிறது நான் உங்கள் முதுமையை ஏற்கிறேன் என்னுடைய இளமையை உங்களுக்கு தருகிறேன் சொன்னபடி சாப விமோச்சனம் பெற்று என் அன்னையோடு சுகமாக வாழுங்கள் என்று உங்களுக்கு என்னுடைய இளமையை திருப்பித் தர முடியுமோ அன்று தாருங்கள் என்றான் மகனை பாராட்டினான் மன்னன் அவனிடம் அரசாட்சியை ஒப்படைத்து விட்டான் பதிலாக தன்னுடைய மனைவியோடு காலம் கழிப்பதில் மட்டுமே யயாதி கவனம் செலுத்தினான் ஒரு கட்டத்தில் ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்து மகனிடம் இளமையை கொடுத்துவிட்டு முதுமையையும் பெற்றுக்கொண்டான் இப்படியாக சந்திர வம்சம் தியாக வம்சமாக திகழ்ந்தது என்ன நேர்களே இப்பொழுது புரிந்திருக்குமே பெண் சுகத்திற்காக மகனிடம் தன்னுடைய முதுமையை அளித்து இளமையை வாங்கி கொண்டு சுகத்தினை அடைந்தவர் யயாதிதான் என்று மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே